அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாதன் தாயிமதன் பிதவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். நாம் ஹசனைன் மௌலிது ஷரீஃபினிலே முதல் பைத்தை இன்றைய தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸல்லி ஸல்லிம் அலன் நபியில் மஜீதி ورضى عن سبته الحسين الشهيد. صلي سلم இறைவ நீ சலவாத்தும் சொல், மேலும் சலாமும் சொல். அலம் நபியில் மஜீத், மேன்மை மிக்க எங்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ சலவாத்தும் சலாமும் சொல். ورضى عن سبته الحسين الشهيد, இறைவனுக்காக தங்களது இன்னுயிரை ஈன்ற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர், அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக என்பதாக இந்த பைத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள். அஹ்மதுல்லாஹ நூர கல்பி வ ஐனி இஸ்தலதாஹ ஃபீஃப மதஹுல் ஹுசைனி. அஹ்மதுல்லாஹ நூர கல்பி வ ஐனி, நான் எனது கல்வினுடைய இதயத்தினுடைய எனது கண்களினுடைய ஒளியான அல்லாஹுவை புகழுகின்றேன். இஸ்தலதா ஹஃபீஃப மதஹில் ஹுசைனி, அந்த இரண்டுமே எனது உள்ளமும் சரி எனது கண்ணும் சரி இரண்டுமே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புகழை மிக புகழில் மிக மெல்லியமானவற்றை மிக இலகுவானவற்றை சுவைத்து கொண்டிருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள். ரப்பி சொல்லி அலன் நபியே வசல்லிம் வஅலல் ஆலி வல் இமாமில் ஹுசைனி. இறைவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ சலவாத்தும் சலாமும் கூறுவாயாக. மேலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீதும் நீ சலவாத்தும் சலாமும் கூறுவாயாக. كل مجد وسدد غارق في قعد قاموس عزة للحسين. உலகில் உள்ள எல்லா மேன்மைகளும் எல்லா தலைமைத்தன பண்புகளும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கான இஸ்ஸத் எனப்படக்கூடிய அந்த கண்ணியம் என்ற சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கி ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களிலிருந்து தான் நாம் உலகத்தினுடைய எல்லா தலைமைத்தன பண்புகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறுகின்றார்கள். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி. ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்த அருமை முத்து. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதை துண்டு என்பதாக அவர்களை வர்ணிக்கின்றார்கள். سُرَّةُ الْمُرْتَضَى عَلِيِّ الْمُعَلَّى سِرِّي يَاسِينَ كَنْزِ فَخْرِ الْحُسَيْنِ. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி நாயகம் அலியுனில் முர்தலா, முர்தலா என்ற அந்த பட்டப்பெயரை, முர்தலா என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதாக பொருள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதை எதையெல்லாம் உள்ளே போட்டு வைத்திருக்கின்றார்களோ அந்த அவர்களுடைய பையாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பண்புகளை எல்லாம் அகத்தில் தாங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த முர்தலா என்பவர்கள் யார்? அவர்கள் தான் மேன்மை மிக்க அலி நாயகம் அவர்கள். சிறி யாசின, யாசின் நாயகமாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியமானவர்கள் அலி நாயகம் அவர்கள். கன்சி ஃபஹ்ரில் ஹுசைனி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெருமைகளுக்கெல்லாம் காரணமானவர்கள், பொக்கிஷமானவர்கள் யாரான அந்த அலி நாயகம் அவர்களுடைய அகத்தை தாங்கியவர்கள் தான் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தானியதனைனி மின் அரூஸை ஜினானின் ஜத்தி சாதாத்தினல் இமாமில் ஹுசைனி. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? சுவனத்து வாலிபர்களில், சுவனத்து மணமகன்களில் இருவரில் இரண்டாவது நபர் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
ஜத்தி சாதாத்தினல் இமாமில் ஹுசைன், அந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களது சாதாத்துமார்களான, இப்போது சையீத் வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருக்கும் பாட்டனாராகிய அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றித்தான் நாம் பாடுகின்றோம். واحد الخمسة وأهل العباي مجمع المجد والمعالي الحسيني. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஐவரில், அந்த அஹ்லபைத் என்று போற்றப்படக்கூடிய அந்த ஐந்து நபர்களில் ஒருவராக இருக்கின்றார்கள். அந்த போர்வைக்குள் இருந்த நபர்களில் ஒருவராக இருக்கின்றார்கள். மஜ்மஅல் மஜ்தி, அவர்கள் மேன்மைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டவர்கள். வல் மஆலி, உயர்வுகளையும் எல்லாவற்றையும் ஒருங்கே ஒன்று சேர்த்து கொண்ட ஒரு மனிதர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஸனும் முஹஸினும் ஷகீகாஹு ஹாவு ஷக்கா ஹுஸனும் முஜாவிரில் ஹுசைனி. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஹ்ஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களும், இவர்கள் இருவருமே அவர்களுடைய சகோதரர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள். இவங்களும் இந்த இருவருமே கூட ஷக்க ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த, அவரிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அழகுகளுடைய ஒரு பகுதிகளை இவர்களும் பொதிந்துள்ளார்கள் என்பதாக கூறுகின்றார்கள். இந்து கவ்வம் தேஜானோ ஷஹான் வஹாகான் லா துசாவி குபார ஹுசைனில் ஹுசைனி. நம்மை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த உலக அரசாட்சியாளர்கள் எல்லோருடைய அரசராகிய அவர்களுடைய கிரீடங்களை எல்லாம் நீங்கள் தாங்கி கொண்டிருந்தால் கூட, இன்னும் அந்த துருக்கு தேசத்தினுடைய அந்த அரசர்களுக்கு ஹாகான் என்பதாக கூறுவார்கள், அந்த அரசர்களுடைய கிரீடங்களை எல்லாம் நீங்கள் நிலையாக நீங்கள் ஒருவரே பெற்றுக் கொண்டிருந்தால் கூட, லா துசாவி குபார ஹுஸ்னில் ஹுசைனி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த கோட்டையின் புழுதிக்கு கூட அது ஈடாகாது. كيف والحور في قصور الجنان عاشقات للثم نعل الحسين. ஈடாகாது என்பது உண்மைதான், எப்படி அது ஈடாகும்? والحور حور العين என்ற அந்த சுவனத்து கன்னிகள் எல்லாம், في قصور الجنان அந்த சுவனங்களுடைய மாளிகைகளிலே இருக்கக்கூடிய அந்த ஹூருல் ஐன் பெண்கள் எல்லாம், ஆஷிகாதுல் லத்மினா அலில் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாதணிகளை முத்தமிடுவதற்கு ஏங்கிக் கொண்டவர்களாக, ஆசை வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால் நீங்கள் இந்த உலகத்தினுடைய எல்லாவித கிரீடங்களையும் சுமந்தால் கூட அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த கோட்டையினுடைய புழுதிக்கு அது ஈடாகாது. கதருவினா பி அன்னருஹீதி வதஹுல்லாஹு ஆதிரன்கல் ஹுசைனி. நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம், அன்ன ரூஹ ஷஹீதி, ஷஹீதானவர்கள் இறைவனுக்காக தங்களது உயிரை ஈன்றவர்களுடைய ரூஹ் என்பது, வத்தஹுல்லாஹு அந்த ரூஹை, அந்த உயிரை அல்லாஹு தஆலா மிக பிரியப்படுகின்றான். ஆத்திரன், அது மிக பரிமளம் மிக்கதாக, மிக வாசனை தரக்கூடியதாக அந்த ரூஹ் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் அந்த ரூஹை பிரியப்படுகின்றான். எதை போன்று? கல் ஹுசைனி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி ஷஹீதானவர்களாக இருக்கிறார்களோ, அதை போன்று யார் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களுடைய ரூஹை அல்லாஹு தஆலா இப்படி பிரியப்படுகின்றான் என்பதாக நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் லைதனி பாயிசன் லினஅலைஹி ஜிந்தா ஹின மர்தாஹ ரூஹு ஜிஸ்மில் ஹுசைனி. ஆகையினால் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இரண்டு பாதணிகளையும் சுமந்த வறியவனாக நான் இருந்திருக்க கூடாதா, அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய பாதணிகளை சுமந்தவனாக, அந்த சுமந்த வறியவனாக, அந்த மண்ணாக கூட நான் இருக்கக்கூடாதா என்பதாக தங்களது ஆசையை வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த கவியின் மூலமாக. فِثَنَاهُ أَخِفُّ جَادَ الْحُسَيْنِ.
அப்படி இருந்திருந்தால், அவர்களை சுமக்கக்கூடிய அந்த மண்ணாகவோ அந்த வறியவனாகவோ நான் இருந்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே. அந்த ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவளுக்கு அருகாமையில் இருப்பதால் மிக இலகுவாக எனது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நான் மிக வெற்றியாளனாக ஆகியிருப்பேனே என்பதாக கூறுகின்றார்கள். பத்தி சன்று அவர்களுடைய ரப்பான மிக உயர்ந்தவனே, வலுப்பமிக்கவனே, மிக நிரந்தரமாக எனது தலைவரான ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவருடைய ரூஹை நீ பரிசுத்தமாக ஆக்கிவிடு, அதை நீ பொருந்திக்கொள். இறைவா, என்னை அகப்பார்வை மிக்கவனாக நீ மாற்றிக் கொடு. வஆஃபினி, எனது உடலை மிக ஆரோக்கியமானதாக நீ ஆக்கிவிடு. வஷ்ஃபி, எல்லாவித நோய்களை விட்டும் ஷிஃபாவை எனக்கு தந்தருள். வஹ்லுல் உக்தத்தி, எனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனது வாழ்விலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை எல்லாம் நீ அவிழ்த்துவிடு. பிம்திதாஹி கௌஃபி ஹுசைனி, எனது உதவியாளரான எனக்கு உதவி புரியக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்வதன் மூலமாக எனக்கு இந்த சுகங்களை எல்லாம் தந்துவிடு இறைவா. صلي ربي على الرسول وسلم وعلى صحابي بعد آل الحسين. இறைவா, உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தும் ஸலாமும் கூறு. அதே போன்று அவர்களுடைய தோழர்களின் மீதும் அவர்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ ஸலவாத்தும் ஸலாமும் கூறுவாயாக. وارحم الماضحين والسامعين ومضيفيهم بحب الحسين. யார் யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த மௌலிது ஷெரீஃபுகளின் மூலமாகவும் தனியாகவும் புகழுகின்றார்களோ அந்த புகழக்கூடியவர்களுக்கும், இதை கேட்டு கொண்டிருக்கின்றார்களே அந்த கேட்கக்கூடியவர்களுக்கும், மேலும் அவர்களுக்காக உணவு படைத்து விருந்தோம்பல் செய்கின்றார்களே அவர்களுக்கும், எதற்காக செய்கின்றார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பிரியத்தின் காரணமாக யார் யாரெல்லாம் அந்த விருந்தோம்பலை ஏற்பாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கும் இறைவா நீ கருணை புரிவாயாக என்பதாக தங்களது முதல் பைத்தை முடிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ், நாளைய தொடரிலே இரண்டாவது ஹிகாயத்தை நாம் என்ன, இரண்டாவது ஹிகாயத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்பதை நாம் காணலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.